இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பார்த்தீங்கன்னா சில பல ஸ்கேம் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போயும் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு தான் இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸ்கேம் நடந்திருக்குன்னு. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி வீடியோ போடவானா தவிர்க்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கும் போது தான் நமக்குன்னு ஏன் தான் இப்படி வரானுங்களோ தெரியல. அமேசான் ப்ரோ சொல்லிட்டு ஒரு ஒன் டே ஒர்க் சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்துருச்சு. ஸோ நான் ஆர்டர் கிளிக் பண்ணி ஸோ வாட்ஸ்அப் பண்ண அவங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம், எங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 150 வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேமெண்ட்டை நான் வந்து கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சில பல டாஸ்க்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 போட்டால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 750 நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஒரு டாஸ்க் முடிய முடியும் அந்த அமௌண்ட் வந்து டபுளாக டபுளாக சொல்லிட்டு உங்களுக்கு வரும். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டாஸ்க்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 300 போடணும், அந்த டாஸ்க் முடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 750 எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 750 எடுக்கிறது நீங்கள் வந்து செகண்ட் டாஸ்க் முடிச்சா வந்து பார்த்தீங்கன்னா 750 வந்து நீங்கள் வித்ரா பண்ணலாம் சொல்லிட்டு சில பல டாஸ்க்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணான்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக பண்ணிருக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லிட்டு நான் ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எந்த மாதிரி வெப்சைட்டு, எந்த மாதிரி ஆப்பு, அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனி ஆப்னு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இதை அஃபிஷியலாக அமேசான் சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம்காக அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையானது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது நம்பிக்கையா இல்லைனா பொய்யா சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. ஏன்னா இதே உங்களுக்கும் நடக்கிற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா வீட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற சொல்லிட்டு பார்ட் டைம் ஜாப்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவையில்லாத திருப்பி திருப்பி நம்ம வந்து அமௌண்ட் போட போட அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிற நிலைமைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்களே வேலையில் சொல்லிட்டு தான் இந்த மாதிரியான ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா சில சார்ஜஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கட்டிட்டு வேலை செய்வோம். திருப்பி திருப்பி கட்டணும்னு சொல்லிட்டு பிடிச்சிருந்தாங்கன்னு நம்ம என்ன பண்ணுறேன் சொல்லிட்டு நீங்கள் ஃபுல் அப்படியே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நானும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி உள்ளே போன அந்த லிங்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வழியாக தான் உள்ளே போனேன் நான். ஸோ இந்த மாதிரி ஐ வாண்ட் டு ஏர்ன் 5000 ருபீஸ் டெய்லி சொல்லிட்டு அதிலே போட்டுருந்தேன். நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே அனுப்பிச்சி விட்டேன். ஓகே ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் ஏஜ் ஆக்குபேஷன் சொல்லிட்டு நானும் ஏஜ் போட்டு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தேன். அவர் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமேசான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 300 ரூபாயிலேருந்து 50000 வரைக்கும் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏ டெல்மி சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு சைன் அப் சொல்லிட்டு ஒரு லிங்க் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ நானும் போயிட்டு சைன் அப் பண்ணேன். ஸோ உள்ளே போயிட்டு இந்த மாதிரி வரும் சொல்லிட்டு உள்ளே போய் சைன் அப் பண்ணும்போது இந்த அமேசான் ப்ரோ சொல்லிட்டு காமிச்சிச்சு. அமேசான் சிம்பிள் போட்டு சரி அப்படியே லாகின் பாஸ்வேர்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என் பேர் போட்டு லாகின் பாஸ்வேர்டு போட்டு நான் வந்து உள்ளே லாகின் பண்ணி உள்ளே போனேன். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அமெரிக்கா சொல்லிட்டு அவங்களா எப்படி அந்த ஃபேக்காக க்ரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போனேன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே இப்போ லைவாக நம்ம எப்படி எப்படி ஏமாற்றணும் அந்த மாதிரி யோசித்து 150 கொடுத்தாங்க சொன்ன மாதிரியே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக இவ்வளோ பேர் வந்து இப்போ வந்து இந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கீழே காமிச்சிட்டு இருந்துச்சு. சரி பரவாயில்ல சொல்லிட்டு நானும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் வந்துருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிட்டீங்களா கேட்டாங்க என்கிட்ட. பண்ணிட்டேன் நான். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் சொன்னேன், ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டேன். அப்புறம் நீட் சம் டாஸ்க் சொன்னாங்க. ஸோ டாஸ்க் வந்து நம்ம பண்ண சொன்னாங்க. டெபாசிட் 300 பணம் வந்து பார்த்தீங்கன்னா 400 வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதோட சேர்த்து நீங்கள் 750 நீங்கள் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நானும் சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 400 நீங்கள் வந்து 700 பண்ணலாம், 1500 சொல்லலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டபுளாக நீங்கள் எடுத்தால் சொல்லிட்டு அப்புறம் எப்படி எப்படிலாம் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணோம் சொல்லிட்டு யூபிஐ மூலமாக சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் மாதிரி அனுப்பிச்சாங்க. ஸோ நானும் பார்த்து பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணேன் அமேசான் ப்ரோ எதாவது இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் நிறைய நடந்துட்டுருக்கு அமேசான் ப்ரோ சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிங்க் மாதிரி ஒன்று எடுத்து அவங்க அனுப்பிச்சுட்டு செய்து நீங்கள் பார்ப்பாங்க சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டேன். அதோட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் தான் தெரியுது ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபேக்கு, நம்மளோட காசை வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க. சப்போஸ் ஒன் டைம் நம்ம மணி போட்டோம்னா அது ஃப்ரீஸ் ஆகுறதுனால நீங்கள் திருப்பி கேஷ் போடுங்க, செகண்ட் டாஸ்க் முடிச்சோன்னு நீங்கள் ஃபஸ்ட் டாஸ்க்கோட கேஷ் வந்து உங்களுக்கு கைக்கு வந்துடும் வித்ரா பண்ண சொல்லிட்டு திருப்பி திருப்பி மணி போட வச்சு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபுல்லாக ஏமாற்றிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து அப்புறம் தான் டவுட் வந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் பிலே சொல்லிட்டு சம்திங் இருந்துச்சு நேம் வந்து பார்த்தீங்கன்னா. அப்புறம் நான் கிளிக் பண்ணி ட்ரூ காலர் செக் பண்ண சொல்லிட்டு ட்ரூ காலர் செக் பண்ணவும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வடக்கன்ஸ் பண்ணுறவா தான் நினச்சேன். கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா வடக்கன்ஸ் தான் பண்ணிருக்காங்க. பீகார்லேருந்து பார்த்தீங்கன்னா யாரோ பண்ணிருக்காங்க. பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ வந்துச்சு, நான் அப்படியே காட்டுறேன் பேர் என்னென்னு. பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிந்து ராம் புர்வா பொண்ணு, ஏதோ ஏதோ ஆன்டியாக பொண்ணாக தெரில, இல்லைனா ஃபேக் அக்கௌண்ட்டாக தெரில. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீகார் மகாராஷ்டிரா அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபேக்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட என் நானே வந்து பார்த்தீங்கன்னா 1-2 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு அதையும் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரியான சில பல வீடியோ என்கிட்ட இருக்குது, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி ஸ்கேம் நடக்கிற வீடியோ கண்டிப்பாக நான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1-4 வீடியோ இருக்குது. நீங்கள் வேணும்னா கேளுங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி கண்டிப்பாக போகிறேன். அது
அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேமெண்ட் சொல்லிட்டு 100 கொடுக்குறாங்க, இந்த மாதிரி லைவ் பேமெண்ட்டில் காட்டுற மாதிரி காட்டுறாங்க. சப்போஸ் உங்களுக்கு வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக போட்டுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோட ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஸ்கேம் நடக்க சொல்லி நான் தெரிவிச்சிட்டேன். இதுக்கு மேலே பண்ண வேண்டியதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் மட்டும் இந்த வீடியோ பார்த்தா போதாது, உங்கள் ஃப்ரெண்டெலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்தாவணும். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்கேம் உங்கள் வீட்டில் நடக்க வாய்ப்புகள் உண்டு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லை உங்கள் சரௌண்டிங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் உண்டு. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் ஷேர் பண்ணிக்கோங்க மக்களே. அது மட்டும் இல்லாமல் நான் சேஃபாக இருக்க நம்புகிறேன், நீங்களும் சேஃபாக இருக்க நம்புகிறேன். இதே மாதிரி இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்க்கலாம், மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக சப்போர்ட் பண்ணி போயிட்டு மக்களே.